Hello everyone, welcome to Avi's Lifestyle. இன்னைக்கு நம்ம அவிஸ் லைஃப் ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட் ரிச்சான ஒரு ஹெர்பல் டீ தாங்க பார்க்க போகிறோம். அந்த டீ செய்யறதுக்கு நான் இன்றைக்கி செம்பருத்தி பூ தான் எடுத்திருக்கேங்க. இதை இங்கிலீஷில் ஹைபிஸ்கஸ் ஃப்ளார், ஷூ ஃப்ளார் அப்படின்னும் சில கண்ட்ரீஸில் இதை அழைக்கப்படுதுங்க. இந்த செம்பருத்தி பூ பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவிலும் ஸ்ரீலங்காலையும் அதிகமாகவே விளையுது. இந்த பூக்களில் பார்த்திங்கன்னா பல நிறங்கள் இருக்குது, சிகப்பு, ரோஸ் கலரில் இருக்குது, வெள்ளை, மஞ்சள்னு. இருந்தாலும் மருத்துவ குணங்கள் அதிகமாக நிறைந்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த சிகப்பு செம்பருத்தியில் தாங்க அதிகமாக இருக்குது. இதில் அடுக்கு செம்பருத்தியும் இருக்குது, இந்த மாதிரி ஒத்த இதழ் செம்பருத்திகளும் இருக்குது. ஆனால் இந்த மாதிரி ஒத்த இதழ் செம்பருத்தி எடுக்கும்போது தான் இதில் மருத்துவ குணங்கள் அதிகமாகவே நிறைஞ்சிருக்குங்க. செம்பருத்தியை இயற்கையான தங்க பஸ்பனும் சொல்லுவாங்க. ஏன்னா இதில் அவ்வளோ நிறைய மருத்துவ குணங்கள் அதிகமாக இருக்குங்க. நம்ம உடம்புக்கு தேவையான நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இதில் இருக்குது. ஆனாலும் இதை சில பேர் எடுக்கக்கூடாது. இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் இந்த ஹெர்பல் டீயை யார் யாரெல்லாம் எடுத்துக்கலாம், யாரெல்லாம் கண்டிப்பாக எடுத்துக்கவே கூடாது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். மறக்காமல் அவிஸ் லைஃப் ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோடையும் ஷேர் பண்ணுங்க. ஏன் இந்த ஹைபிஸ்கஸ் டீ நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் நிறையவே ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. இது வார்மாவோ இல்லை சில்லுன்னு கூட நீங்கள் தயார் பண்ணலாம். இது ரெண்டு விதமாகவும் இன்றைக்கி எப்படி பண்ணலான்னு நான் சொல்கிறேங்க. ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கக்கூடிய பூக்களில் நீங்கள் தாராளமாக செய்யலாம். இல்லை 1 or 2 days கழித்து பார்த்தீங்கன்னா பூக்கள் இந்த மாதிரி வாடும் போது இதோட பெட்டல்ஸை மட்டும் நீங்கள் தனியாக எடுத்து வச்சு கூட நீங்கள் ட்ரை ஃபார்மில் கூட இந்த டீ நீங்கள் செஞ்சு யூஸ் பண்ணலாங்க. இந்த டீயோட டேஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளேவர் கிட்டத்தட்ட உங்களுக்கு கேன்பெரி ஃப்ளேவரில் தான் உங்களுக்கு இருக்கும். இதில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு டீங்க. இந்த டீ குடிக்கும் போது உங்களுக்கு ஹார்ட்டில் இருக்கக்கூடிய டிசீசஸ் எல்லாம் உங்களுக்கு டிக்ரீஸ் ஆகும். அது மட்டும் இல்லைன்னா உங்களுக்கு இதயம் பலப்படுத்துறதுல இந்த செம்பருத்தி பூ ரொம்பவே உங்களுக்கு உதவியாக இருக்கும். இது உடம்புல இருக்க கொலஸ்ட்ராலையும் உங்களுக்கு ரிடியூஸ் பண்ணுங்க. அதனால பிளட் ப்ரெஷரும் உங்களுக்கு கண்ட்ரோலில் இருக்கும். இது மட்டும் இல்லைங்க, யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷனுக்கும் இந்த டீ ரொம்பவே நல்லதுங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி, ஆன்டி ஏஜிங், ஆன்டி ஆக்சிடென்ட் எல்லாமே அதிகமாக இருக்கக்கூடிய டீ. இதை நீங்கள் உங்கள் டயட்டில் யூஸ் பண்ணிட்டு வரும்போது உங்களோட ஆங்ஸைட்டி அண்டு டிப்ரெஷனை உங்களுக்கு ரொம்பவே ரெடியூஸ் பண்ணும். அது மட்டும் இல்லை, லிவர் டிசீஸை டிக்ரீஸ் பண்ணுறக்கும் இது ரொம்பவே உங்களுக்கு உதவியாக இருக்கும். காமனாக வரக்கூடிய நம்மளுக்கு சளி, ஃப்ளூக்கு எல்லாமே இந்த டீயை நீங்கள் தாராளமாக எடுக்கலாங்க. ஏன்னா இதில் விட்டமின் சி அதிகமாக இருக்கனால நம்ம பாடியில் இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணும். இப்போ ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கக்கூடிய மலரில் பார்த்தீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய அந்த காம்பு பகுதியை நீக்கிடுங்க. இந்த ஒவ்வொரு இதெல்லாம் எடுத்து நான் ஒரு பவுலில் தண்ணியை வச்சுருக்கேன், அதில் ஆட் பண்ணுறேன். இந்த போலன்ஸை நீங்கள் டிஸ்கார்ட் பண்ணிடுங்க. இதை நம்ம உணவில் சேர்த்திக்கக்கூடாது. ஃப்ளார்ஸ் நான் ஏன் இந்த மாதிரி தண்ணியில் போட்டு வைக்கிறேன்னா நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாத சில தூசி மண்ணுக்கள் அது காற்று மூலமா அதில் இருக்கலாம். அதனால் இந்த மாதிரி நான் வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேங்க. இந்த ஃப்ளார் பார்த்திங்கன்னா 0 calories அப்படிங்கிறனால டயட்டில் இருக்கிறவங்க தாராளமாக இந்த டீயை யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த இதழ்கள் எல்லாத்தையும் நான் எடுத்து தண்ணியில் போட்டு ஒரு தடவை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறேங்க. உங்களோட டெய்லி டயட்டில் பார்த்தீங்கன்னா 1 or 2 flowers மேக்ஸிமம் 3 பூக்கள் மட்டும்தான் யூஸ் பண்ணணுங்க. அதுக்கு மேலே இந்த பூக்கள் உங்கள் டயட்டில் நீங்கள் இன்க்ளூட் பண்ணாதீங்க. இப்போ நான் ஒரு தடவை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இப்போ ஒரு சாஸ் பேனில் நான் 1 cup அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிட்டேன். இப்போ இந்த தண்ணி நல்லா உங்களுக்கு தலைன்னு கொதிச்சு வரணும். அப்படி கொதிச்சு வரும்போது நம்ம எடுத்து வச்சுக்க பூக்களுடைய இதழ்களை அதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி 1 கொதி வந்தோடனே நான் ஃப்ளேமை ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ மூடி போட்டு 5 minutes அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே விட்டுடலாம். 5 minutes கழித்து பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளார் பெட்டல்ஸில் இருக்கக்கூடிய கலர்லலாம் இந்த தண்ணியில் நல்லா ப்ளீட் ஆகி இந்த மாதிரி ஆனியன் பிங்க் கலரில் தான் வருங்க. இதை நல்லா வார்மாக கொஞ்சம் ஹனி ஆட் பண்ணி நீங்கள் அப்படியே குடிக்கலாம். சில்லுன்னு குடிக்கணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா நல்லா ஆறுனதுக்கப்புறமா இதை ஃப்ரிட்ஜில் வச்சு கொஞ்சம் லெமனும் ஹனியும் ஆட் பண்ணி ரெஃப்ரெஷ்மெண்ட்காக கொஞ்சம் புதினாவும் நீங்கள் ஆட் பண்ணி குடிக்கலாம். இப்போ ஒரு ஸ்மால் மேஜிக் ட்ரிக் பார்த்தீங்கன்னா நான் லெமன் ஆட் பண்ணோன்னு பாருங்கள், நான் பேபி பிங்க் கலரில் இருந்த அந்த தண்ணி இப்போ நல்ல ஒரு பிரைட் ரெட் கலரில் மாறுறதை நீங்கள் பார்க்கலாம்.
நீங்கள் சில்லுன்னு குடிக்கும் போது இந்த மாதிரி லெமனும் கொஞ்சம் ரெஃப்ரெஷ்மெண்ட்டுக்காக புதினாவும் ஆட் பண்ணி நீங்கள் குடிக்கலாம். இப்போது இந்த ட்ரிங்க்கு யார் கண்டிப்பாக குடிக்கவே கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரெக்னென்ட் லேடிஸ் கண்டிப்பாக இதை குடிக்கக்கூடாதுங்க. அதே மாதிரி பிரஸ்ட் ஃபீடிங் மதர்ஸ் அண்டு கிட்ஸ் வந்து இந்த ட்ரிங்கை குடிக்காதீங்க. கிட்னி ஃபெயிலியர் இருக்குது அப்படின்னா அவங்களும் இந்த ட்ரிங்க்கை வந்து குடிக்கக்கூடாதுங்க. ஆல்ரெடி பிளட் ப்ரெஷர் வந்து ரொம்ப லோவாக இருக்கவங்களும் இந்த ட்ரிங்க்கை குடிக்காதீங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, குடிக்கக்கூடாதுன்னு நான் சொன்னவங்க எல்லாருமே வந்து ஸ்ட்ரிக்டாக இதை ஃபாலோ பண்ணுங்கள். மித்தபடியும் எல்லாருக்குமே இது நல்லதான். வாரத்தில் ஒரு 3 நாள் நீங்கள் தாராளமாக குடிக்கலாம். இந்த ஹெல்த் ட்ரிங்கை நீங்கள் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். லைஃப் இஸ் பியூட்டிஃபுல், என்ஜாய் டு தி